எல்லாரும் இன்னாட்டு மன்னர்கள்னா மன்னர்கள் எதுக்கடா தாழ்மையுடன் கேட்கணும்? நீ மாட்டோடி. ஒரு பொண்ணு நினைச்சா 8 கோடி பேரை கூட ஆட்டி வைப்பான். புத்தம் புதிய ஆக்ஷன் திரைப்படத்தை இப்பொழுது டால்பி விஷன் HDR 10 பிளஸ் தரத்தில் டால்பி அட்மாஸ் ஒளியில் உங்கள் சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். இன்றே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சோ இந்த சினிமா பயணத்தை லைட்டா அப்படி இன்னைக்கு திரும்பி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? இந்த ஜேர்னி அழகா வந்து எங்களுக்கு சொல்லுங்க சார். இந்த சினிமா பயணம் எனக்கு ரொம்ப நிறைவான பயணமா இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் சினிமா உலகத்துக்குள்ளே வந்தேன் நான் பத்திரிகை தொடர்பானாக இந்த சினிமா உலகத்துக்குள்ளே வந்தபோதோ இல்லை ஒரு பத்திரிகையாளனாக வந்தபோதோ அதுக்கு பின்னால் நான் ஒரு உதவி இயக்குனராவேன், தயாரிப்பாளராவேன், நடிகராவேன், இப்போ ஒரு யூடியூபராவேன் அப்படின்லாம் நினச்சி கூட பார்த்ததில்லை. இது எல்லாமே என்னுடைய வழியில் வந்தவைகள். இந்த வழியில் வந்ததை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேனே தவிர இதில் எதையும் தேடி நாம் போகல அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல நல்ல வாய்ப்புகளை வந்து எனக்கு சினிமா தந்தது. உண்மையாக சொல்லணுன்னா, கடந்த 52 ஆண்டுகளாக நான் சினிமாவில் இருக்கேன். உங்கள்கிட்ட சொன்னேன், சினிமாவில் பல்வேறு தளங்களில் இருந்திருக்கேன். அதாவது ஒரு காலகட்டத்தில் பிஆர்ஓ, ஒரு காலகட்டத்தில் ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு காலகட்டத்தில் உதவி இயக்குனர், இப்படி மாறி மாறி இருந்தாலும் சினிமாவிலேருந்து நான் விலகல. அதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்படி ஒரு வாய்ப்பை அளித்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா சினிமாவில் என்னோடு பயணிக்க தொடங்கிய பல பேர் இன்றைக்கி சினிமாவில் இல்லை. அது வந்து அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்புகள் அமையலை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இந்த சினிமா கொடுத்ததில்லை, அது வந்து மிகப்பெரிய விஷயம். நிச்சயமாக சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் என்றைக்குமே சினிமாவை விட்டு விலகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாக நினச்சிருந்தாலும் சினிமா உங்களை விட்டுருக்காது சார். அந்த மாதிரி உங்களுக்கும் சினிமாவுக்கும் ஒரு பயங்கரமான பந்தம், ஒரு காதல் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் எனக்கு ஒரு டவுட் சார், ஃபஸ்ட்டு லவ் அட் ஃபஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து சினிமா மேலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்பட்ட காதல் எப்போது, எந்த வயசில் நடந்தது, எதனால் ஏற்பட்டது? எதனாலன்னு தெரில எனக்கு, ஆனால் சினிமா மேலே மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தது. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே மிக தீவிர சினிமா ரசிகன். அதாவது பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் நான், குலேபகாவளி திரைப்படத்தை மட்டும் குறைஞ்சது ஒரு 50-60 தடவை பார்த்துருக்கேன். அப்பா, அந்தளவுக்கு வந்து ஒரே திரைப்படத்தை அத்தனை முறை பார்க்குறதுன்னா அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஈர்ப்பு இருக்கணும். அதே மாதிரி வேலூரில் நான் படிச்சுட்டு இருந்தபோது, இப்போ மார்னிங் ஷோலாம் போடுறாங்க இல்லையா, அங்கே 5 மணிக்காரத்தில் ஷோன்னு, அப்போ வந்து 7:00 போடுவாங்க ஷோ. எங்கள் வீட்டில் சினிமாவுக்கு, எந்த வீட்லேயுமே சினிமாவுக்கு போகிறேன்னா, இந்த தம்பி காசு கொடுக்குறோம் போய் பார்த்துட்டு வா, நேரம் அனுப்புவாங்களான்னு கூட்டுமானைக்கு சினிமாவை படுறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கண்டிப்பு எங்கள் அப்பாக்கிட்ட இருந்தது. அதுவும் எங்கள் அப்பாக்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பயம். தீபாவளினிக்கு எல்லா சினிமாவையும் பார்க்கணும். காலையில் குளித்து முடித்து ஒரு 6:30 கிளம்புவேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு போயிட்டு 7:30 ஒரு படம், 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி மதியானம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறேன்ட்டு கிளம்பி போய் மதியானம் ஒரு படம். தீபாவளினி குறைந்தது 3 இல்லை 4 படம் பார்த்துருவேன். பா, அதுவும் அந்த இளம் வயதில் வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய சிவாஜி ரசிகன். சினிமாவை பார்க்குறதுல அப்போ இருந்த த்ரில் இருக்குல்ல, அது இப்போ போயிடுச்சு. ஏன்னா சினிமாவை பற்றி நம்ம கண்ணோட்டமே மாறிட்டதன் காரணமாகவும், சினிமாவை நம்ம அருகிலிருந்து பார்க்க தொடங்கின காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் சினிமா பார்க்குறதுல ஆர்வம் வந்து இன்னும் குறையலை. தேட்டர் ஆனாலும் சரி, ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆனாலும் சரி, தினமும் ஒரு படமாவது பார்க்குறது அப்படின்றது வந்து இன்னி வரைக்கும் வச்சுட்ருக்கேன். சினிமா மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகிறதுக்கான ஆர்வம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அதுதான் சொல்கிறேன்மா, நான் வந்து ஆசைப்பட்டு தான் நடக்கலைன்னு சொல்கிறேன் எதுவுமே. எல்லாமே வழிபே வந்து சந்தர்ப்பம் தான் அமைச்சு கொடுத்தது. 16 வயதுலேயே பாரதி ராஜாவுடைய முதல் படம், அவர் என்னுடைய நண்பர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அந்த படத்தில் வந்து பாட்டெல்லாம் எடுத்து முடித்தவுடனே எனக்கு போட்டு காமிச்சார் பாட்டெல்லாம். செவ்வந்தி பூ முடித்த சின்னக்கா பாட்டு, செந்தூரப்பூவே, இதெல்லாம் பார்த்தபோது அப்படியே த்ரில் ஆகிட்டேன் நான். ஏன்னா அவரோட ரொம்ப நல்லா பழகியிருக்கேன். ஆனால் நம்ம பக்கத்திலே இருப்பாங்க சில பேர், அவுட்டு அவங்க என்னென்ன திறமை வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க மிகப்பெரிய திறமைசாலியாக இருப்பாங்க, நமக்கு வந்து சாதாரண நண்பராக இருப்பாங்க. அப்படி இருந்தவர் தான் அவர். திரையில் அதை பார்க்கும்போது என்னுடைய ஆச்சரியமாகிடுச்சுன்னா, இந்த ஆள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்ட்டு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நான், என்றைக்காவது நான் வந்து படம் எடுத்தால் நீங்கள் தான் டைரக்டர் அப்படின்னு. அந்த படம் முடிகிற திருவால ஏறக்குறைய அவரை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை எனக்கு வந்தது. கிழக்கே போறையில் தான் பாரதியாருடைய 2வது படம். அந்த படத்தப்போ அவருக்கு வந்து நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்தேன், ஒரு 5000 ரூபா முன்பணமாக கொடுத்து நீங்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டேன். அப்போ அவர் சொன்னார், முதல் படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, இப்போ புதுமுகங்கள் வச்சு கிழக்கே போய் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், அது சக்ஸஸ் ஆகட்டேன் அப்புறம் பார்க்கலான்னு. நான் சொன்னேன், டெஃபினட்டாக அந்த படம் சக்ஸஸ் ஆகும், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக நீங்கள் தான் என்னுடைய படத்தினுடைய இயக்குன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தேன். நான் 2வது படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலும் அவருடைய 13வது படமாக என்னுடைய மண்வாசனை படம் தயாராச்சு. அதுக்கு பல்வேறு காரணங்கள்,
இப்படி தான் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராக நான் அறிமுகமானேன். இப்போ வந்து சினிமாக்குள்ளே என்டர் ஆகிறது கஷ்டமா இல்லை சஸ்டெயின் ஆகி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறது கஷ்டமா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சினிமாவில் நுழையிறதும் கஷ்டம்தான், நிலச்சி நிற்கிறதும் கஷ்டம்தான். இதில் நுழையிறதை விட கஷ்டமானது நிலச்சி நிற்கிறது. சினிமா வாழ்க்கை வந்து அவ்வளோ எளிதானது இல்லை, எல்லாத்துலேயும் போட்டி இருக்குது. ஒரு தயாரிப்பாளராக பார்த்தீங்கனாலும் பலதரப்பட்ட போட்டிகள் இருக்குது, ஒரு இயக்குனராக பார்த்தீங்கனாலும் போட்டிகள் இருக்குது. இப்படிப்பட்ட போட்டிகள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் வந்து நிலச்சி நிற்கணும்னா ரெண்டு விஷயம், யூ ஹவ் டு பெர்ஃபார்ம் வெல், யூ ஷுட் கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பெர்ஃபார்ம். முதல்ல வாய்ப்பு கிடைக்கணும் பெர்ஃபார்ம் பண்ண. இப்போ தோழரே இருக்காரு, நல்ல நடிகராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது தோணுது எனக்கு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையணும் இல்லை, அதுக்கான சரியான வாய்ப்பு அமைஞ்சால் நிச்சயமாக பயன்படுத்திக்குவார். வாய்ப்பு முதல்ல அமையணும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க தேவைன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இது ரெண்டும் சரியாக அமைஞ்சதுன்னா நிச்சயமாக வந்து எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம். சரி, அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான பரிமாணங்கள்லாம், இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி ஒரு டிரெக்டர், தயாரிப்பாளர்னு பல ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, பல ஆஸ்பெக்ட்ஸில் வெற்றிகரமாகவும் இருந்திருக்கீங்க. விச் ஒன் இஸ் யுவர் ஃபேவரட், இது நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவேன் எப்போ பண்ணாலும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? என்னுடைய ஃபேவரட் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக டைரக்ஷன் தான். ஏன்னா அதில் தான் வந்து பொறுப்புகள் அதிகம், பொறுப்புகள் அதிகமாகும் போது வந்து சுமைகள் அதிகமாகும். சுமைகள் அதிகமானாலும் சினிமாவில் வந்து டைரக்ஷன் அப்படின்றது இருக்க அது வந்து ஒரு சுகமான சுமைகள் அப்படின்னு தான் சொல்லணும். க்ரியேட்டிவிட்டி இருக்குல்ல, ஒவ்வொரு மினிட்டும் க்ரியேட்டிவிட்டி இருக்குது அதில். அந்த வேலையை சரியாக பண்ணோம்னா அது வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மன நிறைவை தரும். இப்போ நடிகராக நான் இருக்கிறது மிகப்பெரிய திருப்தி இருக்குது. ஆனாலும் நடிகர் அப்படின்றது கொஞ்சம் வந்து இயக்குனரோடு ஒப்பிடும்போது வேலை கம்மி. பெரும்பாலும் இயக்குனர்கள், கதாசிரியர், டயலாக் ரைட்டர் இவங்களுடைய ஹெல்ப்பெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக உங்களுடைய பாத்திரத்தை கடத்திடலாம். அது மாதிரி கிடையாது டைரக்ஷன். டைரக்ஷனில் வந்து நீங்கள் வந்து அசாதாரணமான கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். அண்ட் சார், நீங்கள் வந்து பல வருடங்களாக சினிமாவிலேயே இருக்கிறதுனால அப்போ இருக்கிற சினிமாவுக்கும் இப்போ இருக்கிற சினிமாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் அப்படின்னு அதை சொல்லுவீங்க? மிகப்பெரிய சேஞ்ச்னால் டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ். அது நாம் ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால் பார்த்த தமிழ் சினிமாவும் இப்போது உள்ள தமிழ் சினிமாவும் மிகப்பெரிய அளவில் மாறுபட்டிருக்கு. இன்னும் சரியாக சொல்லணுன்னா நம்ம எப்போவுமே யாரை நம்முடைய காம்படிட்டராக நினைப்போம்னா ஆங்கில படங்களை தான். இன்றைக்கி ஆங்கில பட நிறுவனங்கள் தமிழ் எடுக்கிற அளவுக்கு நாம் ஒசந்திருக்கோம். அது வந்து நிஜமாகவே மிகப்பெரிய பாராட்டத்துக்கு அம்சம். அதுக்கு முக்கியமான காரணம் டெக்னிக்கலாக அந்தளவு நம்ம வளர்ந்துருக்குறது. அவங்க வந்து உபகரணங்களில் வந்து வளர்ந்துருக்கலாம், அதாவது அதுக்கான கேமரா, நல்ல நல்ல கேமராவும் கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்துறதுக்குல்ல, பயன்பாட்டு கொண்டாடு தானே முக்கியம். கருவிகள் தாராளமாக கிடைக்கும். என்ன காமனாக ஒரு விஷயம் சொல்லுவேன் நான், ஃபிலிம் அப்படின்றது சாதா எல்லாருக்கும் அவைலபிள். இன்றைக்கி டிஜிட்டல் எடுக்கிறாங்க, டிஜிட்டல் கேமரா எல்லாருக்கும் அவைலபிள். ஆனால் அதே டிஜிட்டல் கேமரா, அதே ஃபிலிம் மணிரத்னத்து கையில் கிடைக்கும்போது அது மாபெரும் பொன்னின்னு சொல்லணும் அது. ஆனால் சாதாரண மனிதன்கிட்ட அது கேமரா என்ன பண்ணுது? ஸோ இது இல்லை முக்கியம். உங்கள் கையில் கிடைக்கிறது களிமண் தான், ஆனால் அந்த களிமண்ணை நல்ல அழகான பொம்மையாக்கிறது, சிற்பமாக்கிறது அந்த கலைஞனுடைய படைப்பு திறமை.